வெல்கம் டு லிட்டில் கியூட் பேபிஸ் சேனல் நம்ம பார்க்க போகிறது ஐந்தாம் வகுப்பு அறிவியல் முதல் பருவம் ஆற்றல் இந்த பாடத்தில் இருக்கிற புக் பெக் கொஷின்ஸை தான் நாம் அன்னைக்கே பார்க்க போகிறோம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரியான விடையை தேர்ந்தெடு டீசல் எரியும் போது வேதி ஆற்றல் டேஸ் ஆற்றலாக மாற்றப்படுகிறது ஆப்ஷன் ஆ வெப்ப ஆற்றல் கொஸ்டின்ல வெப்ப ஆற்றல்னு கொடுத்துருக்காங்க அது வெப்ப ஆற்றல் கிடையாது வேதி ஆற்றல் தான் வெப்ப ஆற்றலா மாற்றப்படுகிறது ஓடும் நீர் டேஸ் ஆற்றலை பெற்றுள்ளது ஆப்ஷன் இ இயக்க ஆற்றல் ஆற்றலின் அழகு ஆப்ஷன் இ ஜூல் கீழ் கண்டவற்றுள் எதற்கு காற்றாற்றல் தேவை ஆப்ஷன் இ பாராசூட் மாட்டு சாணத்தில் டேஸ் ஆற்றல் உள்ளது ஆப்ஷன் அ வேதி ஆற்றல் கண்டவற்றுள் நடைபெறும் ஆற்றல் மாற்றங்களை கண்டுபிடி சலவை பெட்டி வேதியாற்றல் வெப்ப ஆற்றலாக மாற்றப்படுகிறது மின்சலவை பெட்டி மின்னாற்றல் வெப்ப ஆற்றலாக மாற்றப்படுகிறது மின் காற்றாடி மின்னாற்றல் இயக்க ஆற்றலாக மாற்றப்படுகிறது ஒளி பெருக்கி மின்னாற்றல் ஒளி ஆற்றலாக மாற்றப்படுகிறது மின்னியேற்றி இயக்க ஆற்றல் மின்னாற்றலாக மாற்றப்படுகிறது கீழ் பெற்றுள்ள ஆற்றலை கண்டுபிடி மலை உச்சியின் மீது உள்ள கல் நிலையாற்றல் உருண்டோடும் பந்து இயக்க ஆற்றல் கரி வேதியாற்றல் நீர்வீழ்ச்சி இயக்க ஆற்றல் மின்கலம் வேதியாற்றல் பொறுத்துக மின்சார மணி ஒளியாற்றல் நீர்த்தேக்கத்தில் உள்ள நீர் நிலையாற்றல் சூரிய ஆற்றல் வெப்ப ஆற்றல் காற்றாலை மின் டார்ச் விளக்கு ஒளியாற்றல் சரியா அல்லது தவறா என கூறுக மரத்திலிருந்து விழும் ஆப்பிள் இயக்க ஆற்றலுக்கான எடுத்துக்காட்டு ஆகும் சரி மின்சார தொடர்வண்டிகளை இயக்க மின்னாற்றல் பயன்படுகிறது சரி உராய்வின் மூலம் வெப்ப ஆற்றலை உண்டாக்க முடியாது தவறு நிலையாற்றல் மற்றும் வெப்ப ஆற்றல் இரண்டும் இயந்திர ஆற்றலின் இரு வகைகளாகும் தவறு ஆற்றலின் அழகு ஜூல் சரி சுருக்கமாக விடையளி ஆற்றல் என்றால் என்ன வேலை செய்ய தேவையான திறனே ஆற்றல் எனப்படும் ஆற்றலின் பல்வேறு வகைகள் யாவை இயந்திர ஆற்றல் இயந்திர ஆற்றலே இரண்டு வகைகள் இருக்கு ஆற்றல் நிலையாற்றல் காற்று ஆற்றல் வெப்ப ஆற்றல் ஒளியாற்றல் ஒளியாற்றல் மின்னாற்றல் வேதியாற்றல் இயந்திர ஆற்றலின் பயன்கள் யாவை நீர்மின் நிலையங்களில் நீரின் இயக்க ஆற்றலானது மின்னாற்றலாக மாற்றப்படுகிறது காற்றாலைகள் காற்றின் இயக்க ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றுகின்றன ஆற்றல் மாறா விதியை கூறு அப்படின்னு புக்கில் கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த லெசனில் பார்த்தது எல்லாமே ஒரு வகையான ஆற்றல் மற்றொரு வகையான ஆற்றலாக மாறுறது தான் நம்ம பார்த்துருக்கோம் இதில் எங்கேயுமே ஆற்றல் மாறா விதி அப்படின்றத எதுவுமே நம்ம பார்க்கல ஸோ ஆற்றல் அழிவின்மை விதியை கூறியது தான் கரெக்டான கொஷினாக இருக்கும் ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது ஒரு வகை ஆற்றல் வேறொரு வகை ஆற்றலாக மாறுகிறது இதுவே ஆற்றல் அழிவின்மை விதி எனப்படும் ஒளியாற்றலின் பயன்களை குறிப்பிடுக ஒளியாற்றலின் மூலம் பொருட்களை காண முடிகிறது தாவரங்களுக்கு தேவையான உணவுகள் ஒளியாற்றல் மூலமே கிடைக்கின்றன நமது தோல் வைட்டமின் டி உற்பத்தி செய்கிறது மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியும் இது எல்லாமே ஒளியாற்றலுடைய பயன்கள் விரிவாக விடையளி இயந்திர ஆற்றலின் வகைகளை விளக்குக இயந்திர ஆற்றல் ஒரு பொருள் தனது நிலையை பொறுத்து பெற்றிருக்கும் ஆற்றல் இயந்திர ஆற்றல் எனப்படும் இயந்திர ஆற்றலின் வகைகள் இயக்க இயக்க ஆற்றல் ஆற்றல் நிலையாற்றல் பொருள் ஒன்று பெற்றிருக்கும் ஆற்றல் இயக்க ஆற்றல் எனப்படும் இது நகர்வு ஆற்றல் எனவும் வழங்கப்படுகிறது உதாரணம் நகரும் வாகனம் கிரிக்கெட் விளையாட்டில் வீசப்படும் பந்து துப்பாக்கியிலிருந்து வெளிவரும் குண்டு நிலையாற்றல் ஓய்வு நிலையில் இருக்கும் பொருள் ஒன்று பெற்றிருக்கும் ஆற்றல் நிலையாற்றல் எனப்படும் இது தேக்கி வைக்கப்பட்ட ஆற்றல் எனவும் வழங்கப்படுகிறது உதாரணம் தரை மட்டத்தில் உயர்த்தப்பட்ட பொருள் இழுக்கப்பட்ட ரப்பரில் வைக்கப்பட்ட கல் அணையில் உள்ள நீர் ஆற்றல் அழிவின்மையை விளக்குக ஆற்றலை ஆக்கவோ அல்லது அழிக்கவோ முடியாது ஒரு வகை ஆற்றல் வேறொரு வகை ஆற்றலாக மாறுகிறது இதுவே ஆற்றல் அழிவின்மை விதி எனப்படும் இதனை கூறியவர் ஜூலியஸ் ராபர்ட் மேயர் ஆவார் உதாரணம் நீர்த்தேக்கங்களில் சேமித்து வைக்கப்பட்டுள்ள நீர் நிலையாற்றலை பெற்றுள்ளது நீர் கீழே விழும்போது நிலையாற்றல் இயக்க ஆற்றலாக மாற்றப்படுகிறது நீரின் இயக்க ஆற்றல் சக்கரங்களை சுழலச் செய்வதால் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது